உலக மக்கள் உலக உயிர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நான் தான் உங்கள் மனோஜ். ஸோ இன்று 29/2022 சந்திப்பு மகிழ்ச்சி. ஸோ இன்னைக்கு டாபிக் பார்த்தீங்கன்னா மாணவன் தீக்ஷித் இறந்ததுக்கு முதல் மூல காரணம் பொதுமக்களாக நாம் தான். ஸோ இதுக்கு தீர்வு என்னன்னா நம்ம பிரைவேட் பப்ளிக் பார்ட்னர்ஷிப் பிபிபி இதை ஸ்ட்ரெங்தன் பண்ணணும். ஸோ தட் தமிழ்நாடும் உலகமும் அமைதி பூங்காவாக இருக்கிறதுக்கு. ஸோ தான் டாபிக் பற்றி தான் இன்னைக்கு நான் உங்களை டிஸ்கஸ் பண்ண வந்திருக்கேன். ஸோ உங்களுக்கு தெரியும் நேற்று வந்து காலையில் அரௌண்ட் 9 மணி போல் சென்னையில் விரும்பக்கத்தில் வசிப்பவரான கிளாஸ் செகண்ட் பையன் குட்டி பையன் தீக்ஷித் அவங்க அப்பா அம்மா அம்மா ஜெனிஃபர் அப்பா வெற்றி. ஸோ அந்த பையன் வந்து ஸ்கூல் வேன் ட்ராப் பண்ணும்போது ஸ்கூல் வேன் மோதி இறந்துட்டாரு. ஸோ அது பார்த்தீங்கன்னா டிரைவர் வந்து பார்த்தீங்கன்னா 64 இயர்ஸ் பூங்காவனம். ஸோ டிரைவர் கொஞ்சம் வயசானவர், ப்ளஸ் அங்கே டிரைவரோட அசிஸ்டண்ட்டும் சரியாக கவனிக்கலை, ப்ளஸ் பையனும் வந்து அதில் வந்து கரெக்டாக சின்ன பையனாலும் அவருக்கு அவர் தெரில. ஸோ இதெல்லாம் வந்து எல்லாம் சேர்ந்து அந்த இன்சிடென்ட் நடந்து பையன் இறந்துட்டான். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து யார் காரணம்னு கேட்டது, இது அவங்க அம்மா கேட்டதுக்கு அவங்க அம்மா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வெறும் நீங்கள் வந்து ஆக்சிடென்ட் இன்வால்வ் பண்ண டிரைவரும் கிளீனரும் ஐ மீன் அந்த அசிஸ்டண்ட்டும் அரெஸ்ட் பண்ண மட்டும் போதாது, ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டும் ஐ மீன் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் மீன் ஸ்கூல் பிரின்ஸிபலுக்கு ஸ்கூல் கரஸ்பாண்ட் அரெஸ்ட் பண்ணணும், அவங்க தான் பிரைமரி அக்யூஸ்ட்னு அவங்க அம்மா வந்து ஜெனிஃபர் வந்து டிவியில் பேசியிருப்பாங்க பார்த்துருப்பீங்க. ஸோ அவங்க அம்மா பாயிண்ட் ஆஃப் வியூல அது சொல்கிறாங்க. பட் இதை வந்து நீங்கள் டீப்பாக அந்த கேஸ் அனலைஸ் பண்ணி வச்சிங்களேன், இது பொதுமக்களாக நாம தான் ஃபர்ஸ்ட் அக்யூஸ்டு அப்படிதான் நான் சொல்லுவேன் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல. பிகாஸ் இப்போ பார்த்தீங்கன்னா குழந்தைங்களை வந்து மேனேஜ் பண்ணுறது வந்து பிரைமரியாக வந்து பேரண்ட்ஸ் மட்டும் கிடையாது, அதுக்கு ஈக்குவல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஈவன் மோர் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு கவர்மெண்ட்டை தான் இருக்குது. பிகாஸ் பேரண்ட்ஸ்க்கு வந்து இன்கம் இருக்க வச்சு தான் வந்து அவங்களுக்கு இருக்க சம்பளத்தை வச்சு தான் ரிசோர்ஸ் வச்சு தான் குழந்தைகளுக்கு காப்பாற்ற முடியும் மேனேஜ் பண்ண முடியும், அவங்களுக்கு வந்து லிமிடெட் ரிசோர்ஸஸ்ஸும் இருக்கும். ஆனால் குழந்தைங்க வந்து அன்லிமிடெட் ரிசோர்ஸ் கிடைக்கிற இடம் வந்து கவர்மெண்ட் தான். கவர்மெண்ட் வந்து பணைய பிரிண்டிங் பணம் பிரிண்ட் பண்ணுறதுக்கு சென்ட்ரல் பேங்க் வச்சுருக்காங்க, பெரிய இது ஃபோர்ஸஸ் வச்சுருக்காங்க. இவ்வளோ இது வச்சுட்டு குழந்தைங்களாம் காப்பாற்ற மாட்டோம், நாங்கள் வந்து பார்டரில் வந்து பாகிஸ்தான் சண்டை போடுவோம் அப்படிதான் சொல்லிட்டு இருந்தா அது வந்து கவர்மெண்ட் கிடையாது. கவர்மெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் ரூல் ஆஃப் ஃபாரின் பாலிசி இஸ் குட் கவர்னன்ஸ் அட் ஹோம் அப்படின்னு ஒரு ஃபேமஸ் கொட்டேஷன் இருக்கு. வீட்டிலே வந்து இன்டர்னலா டொமஸ்டிக்லேயே உங்களால வந்து மக்களை குட் கவர்னன்ஸ் கூட பண்ணலாம், நீங்க எதுக்கு பார்டர்ல போய் நிக்கிறீங்க, அங்க போய் எதுக்கு தேவையில்லாம வந்து பார்டர்ல வந்து மிலிட்டரி ஆர்மியும் நேவி எல்லாத்தையும் குமிக்கிறீங்க, தேவையில்லாம எதுக்கு ஆர்மட் ஃபோர்ஸஸ் வாங்கி போறீங்க. இன்னைக்கு உலகத்துல ரஷ்யா வார இருக்குது, ரஷ்யாட்டு இருந்து அதிக இம்போர்ட்ஸ் வெப்பன்ஸ் வாங்குற நாடு இந்தியா தான் சொல்றாங்க, ரொம்ப கேவலமா இருக்கு. எதுக்கு இவ்வளவு தேவையில்லாம அவனை வந்து சும்மா இருக்க தூண்டி விட்டு அவனால இப்ப போற உலக போற மூட்டி விடுறீங்க. இதுக்கு எல்லாம் காரணம் வந்து பாத்தீங்கன்னு வச்சுங்களேன் பொதுமக்களாக நாம தான். இந்த கேஸ் பெரிய கேஸ் பாத்தீங்கன்னு வச்சுங்களேன் இந்தியன் சிட்டிசன்ஸ் தான் நான் சொல்லுவேன் இந்த தஷ்த்கிறது. பிகாஸ் நம்ம வந்து நம்ம ரிசோர்ஸஸ் வந்து ஒழுங்கா மேனேஜ் நம்ம வீடு நம்ம இந்தியா வீடு மேனேஜ் பண்றதுக்கு வீட்டுக்கு வேலை வைக்கிற ஆள் தான் நம்ம கவர்மெண்ட். அந்த கவர்மெண்ட் வந்து ஒழுங்கா வேலை செய்யலைன்னா நம்ம தான் வந்து அந்த கவர்மெண்ட் வந்து திருத்தணும், இல்ல கவர்மெண்ட்டை மாத்தணும், இல்ல ஏதாவது நம்ம அப்டேட் பண்ணணும். ஸோ இது நம்மளோட அல்டிமேட் நம்ம பொதுமக்கள் ஆகி நம்ம ஃபெயிலியர் தான். இதோட என்னன்னா வச்சுங்க இது ஆக்சிடென்ட் நடந்த உடனே வந்து சென்னையில் வந்து டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் ஆஃபீஸர்னு நினைக்கிறேன் அவர் வந்து உடனே 6 க்வெஸ்சன் அமைச்சிருக்காரு அந்த கன்சர்ன்ட் ஸ்கூலுக்கு 6 க்வெஸ்சன் அமைச்சு இந்த க்வெஸ்சனுக்கு தான் வந்து 24 ஹவர்ஸில் ஆன்சர் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஏன் வந்து சரியா ஆள் ஏழை வந்து இப்போ ஏன் பொறுப்பாளர் இருக்கா கரெக்டாக நியமிக்கல, ஏன் வந்து டிரைவர் வந்து வயசான டிரைவரை போட்டிருக்கீங்க, ஏன் வந்து கரஸ்பாண்ட் ஆக்சிடென்ட் நடந்த மதியானம் வரைக்கும் வரல, இது மாதிரி ஒரு சில்லறத்தனமாக ஒரு 6 க்வெஸ்சன் கேட்டிருக்கேன். நம்ம நான் வந்து சிம்பிளாக ஒரே க்வெஸ்சன் கேட்குறேன், கவர்மெண்டோட டெஃபினேஷன் வந்து நீங்கள் கரெக்டாக கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் கவர்மெண்ட் சர்வன்ஸு இல்லை கவர்மெண்ட்டோட அசோசியேஷன், இப்போ நானும் அசோசியேஷன் தான், நான் டைரெக்டாக கவர்மெண்ட் எம்ப்ளாயி கிடையாது, பட் ஸ்டில் நான் ஓட்டு போகிறனால நான் அசோசியேட்டு தான். நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணுறோமா? நமக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கவர்மெண்ட்டோட டெஃபினேஷன் தெரியுமா? சி கவர்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஒன்று கிரியேட் பண்ணது, நம்ம ஃபவுண்டிங் ஃபாதர்ஸ் வந்து கஷ்டப்பட்டு போராட்டினதே வந்து ஒரு கவர்மெண்ட் நல்ல கவர்மெண்ட் கொடுக்குறதா நமக்கு. ஆனால் அந்த கவர்மெண்ட்னு டெஃபினேஷனே வந்து நமக்கு தெரியாமல் இருக்கும். கவர்மெண்ட்னா வந்து எப்படின்னா அது வந்து நீங்கள் வந்து அதுக்கு பெஸ்ட் டெஃபினேஷன் நான் பார்த்த வரைக்கும் என்னோட எனக்கு தெரிஞ்ச நான் யூபிஎஸ் எக்ஸாம் எழுதியிருக்கேன், 2006 எழுதியிருக்கேன், 5-15 இயர்ஸ் ஆச்சு. மேபி அதனாலேருந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 2002 நான் ஐஏஎஸ் படிக்கிறேன், 20 இயர்ஸ் ஆச்சு. 20 இயர்ஸில் எனக்கு தெரிஞ்சு நான் கவர்மெண்ட் அனலைஸ் பண்ண வரைக்கும் நான் பார்த்ததில் பெஸ்ட் டெஃபினேஷன் ஆஃப் கவர்மெண்ட் வந்து 1776 டிக்ளரேஷன் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் தான். ஸோ டிக்ளரேஷன் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் வந்து கிளியராக சொல்லுது கவர்மெண்டோட டெஃபினேஷன் வந்து கிரியேட்டர் கொடுக்கறத வந்து கிரியேட்டர் கொடுக்குற லைஃப் லிபர்ட்டி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஹாப்பினஸை செக்யூர் பண்ணுறது தான் கவர்மெண்ட். அப்படி பார்த்தீங்கன்னா கிரியேட்டர் வந்து கிரியேட்டர்னா அவங்க பொதுவாக சொன்னாங்க, அவங்க கிரியேட்டர் வந்து அது எர்த்தாக இருக்கலாம், இல்லை சன்னாக இருக்கலாம், இல்லை ஐ மீன் யூனிவர்ஸாக இருக்கலாம்.
சோ அப்படிதான் நம்ம கிரியேட்டரை மெயினா பார்க்கணும். இல்ல நம்ம குறைஞ்சபட்சம் வந்து இப்ப அமெரிக்கன் டிக்ளரேஷன் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் வந்து குறைஞ்சபட்சம் தாய்நாடு அமெரிக்கா நேஷன் அப்படி 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 பார்க்கலாம். சோ நேஷன் தான் நமக்கு ஹோம். ஹோம் வந்து ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்து என்னென்ன கொடுக்குது ஓகேங்களா. இப்ப நம்ம நாடு நமக்கு என்னென்ன கொடுக்குது, நாடு நமக்கு வீடு மாதிரி. வீடு நமக்கு கொடுக்கறதா வந்து அதை வீட்டை இம்ப்ரூவ் பண்ற ஒரு சர்வீஸ் தான் வந்து ஹவுஸ் கீப்பிங் சர்வீஸ் தான் வச்சுக்கலாம் வேணாம் ஓகேவா. அப்படி உங்களுக்கு தெரியும் ஹவுஸ் கீப்பிங் சர்வீஸ்னா தூய்மை பணியாளர் சொல்றேன் பாத்தீங்களா, அவ்வளவுதான் கவர்மெண்ட்னா அது வெறும் பெரிய விஷயம் கிடையாது ஓகே. வேணுமா கவர்மெண்ட் அப்படி பெரிய என்ன சொல்றது பெரிய டிக்டேட்டர் மாதிரியும் இல்ல பெரிய ஃபோர்ஸ்மேன் நினைச்சுக்கிறாங்க, அப்படிலாம் கிடையாது. நம்ம வீட்டு நம்ம தெருத்தரு நம்ம தம் தம் சென்னையில பாக்குறோம்ல தூய்மை பணியாளர்ல அவ்வளவுதான் அவங்க, அதுதான் அவங்க ஓகேவா. அவங்க வந்து நமக்கு தூய்மை பண்ண சேவை செய்ய வந்தவங்க. இதுதான் வந்து டெஃபினேஷன். நம்ம வீட்டை கிளீன் பண்றவங்க கீழே கிளீன் பண்ண அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து கரெக்டா நம்ம இது தெரியாம இது இது வந்து இது இது வந்து இன்னைக்கு நேற்று பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் பண்ண தப்புக்கு ஒரு பிரைவேட் ஸ்கூல் உட்காந்து காணா பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வந்து கவர்மெண்ட் தான் வந்து வந்து இது வந்து ஒரு சில்ட்ரன் வந்து லைஃப் எப்படி பார்த்தீங்கன்னா லைஃப்னா அவனும் வந்து ஒரு கிரியேட்டரோட கிரியேட்டரோட இப்ப இந்த திஷித் பையன் இருக்கான், அந்த பையன் வந்து கிரியேட்டரோட சைல்டு ஓகேவா. அப்படி பார்க்கும்போது கிரியேட்டரோட பிளெஸிங்ஸை வந்து செக்யூர் பண்றதுதான் கவர்மெண்ட். அதை அவங்க கவர்மெண்ட் பண்ணாம கவர்மெண்ட் என்ன பண்றாங்க, இந்த பசங்க எல்லாம் நீங்க ப்ரைவேட்ல ஒப்படைச்ச வேண்டியது பிரைவேட் ஸ்கூல்கிட்ட ஓகேவா. நீங்களே வந்து பேரண்ட்ஸே வந்து நீங்க வந்து நாங்களாம் எங்களுக்கு வந்து நிறைய வேலை இருக்கு நாங்கள் பிசி அதனால நீங்க நீங்க வந்து பாத்துக்கீங்கன்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிட வேண்டியது. இப்ப இறந்த பேர் வந்து ரொம்ப நல்ல பிள்ளை மாதிரி வந்து நான் வந்து எதுக்கு நீங்க அது இதுன்னு கொஸ்டின் கேட்டு நேற்று ஒரு 6 PM இன்னைக்கு காலைல பாத்தீங்கன்னா புதுசா அறிக்கை எல்லாம் விட்டுருக்காங்க ஓகேவா. கவர்மெண்ட் பஸ்ல வந்து சாரி இனிமேல் ஸ்கூல் வேன்ல வந்து பாட்டு போடக்கூடாதான், இது மாதிரிலாம் சில்லறத்தனமா அறிக்கை ஓடுறது. உண்மையிலே வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி ரெடியா கவர்மெண்ட் வந்து இம்மீடியா வந்து இந்த தமிழ்நாடு ஃபுல்லா இருக்க இல்ல இந்தியா ஃபுல்லா இருக்க எல்லா ஸ்கூல் வேன்ஸ்க்கும் வந்து ஒரு ஆள் போடுறோம் நாங்க, ஒரு மினிமம் சம்பளம் கொடுத்து ஒரு கான்ட்ராக்ட் எம்ப்ளாயர் அட்லீஸ்ட் போடலாம், ஃபுல் டைம் எம்ப்ளாயர் போடலாம் கூட காலையில ஈவினிங் மட்டும். அந்த மாதிரி ஒரு பட்ஜெட் வந்து பெருசா வச்சுக்குவாங்க, ஆனா சேவை செய்யறது வந்து ரொம்ப சின்னதா செய்வாங்க. தேவையில்லாம வந்து மிரட்டுறது உருட்டுறது மாதிரி மிரட்டுறது உருட்டுறதுலாம் இருக்கிற பிரைவேட் பிளேஸ் வந்து விட்டுட்டு போயிடுவாங்க ஸ்கூல் பிசினஸ்ல இருந்து. இப்ப எனக்கு தெரிஞ்சு என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து 2 ஸ்கூல் நடத்துறாங்க, அவங்களாம் வந்து இது மாதிரிலாம் மிரட்டிட்டு இருந்தா அப்படி விட்டு போயிடுவாங்க. ஸோ இதுக்குதான் வந்து அல்டிமேட் சொல்யூஷன். அதனால வந்து நான் எல்லாத்தையும் எல்லாருமே ஃபுல்லா நேஷனலிஸ்ட் ஆகும் கவர்மெண்ட் ஆகும் சொல்ல, அது மாதிரி எல்லாமே பிரைவேட் ஆக்சும் சொல்ல. நமக்கு தேவை வந்து பிபிபி பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப். சில விஷயம் கவர்மெண்ட் நல்லா பண்ணுவாங்க, சில விஷயம் பிரைவேட் நல்லா பண்ணுவாங்க, அது டிபெண்ட்ஸ் ஆன் ரீஜன் ஓகேங்களா. ஸோ அந்தந்த ரீஜனலுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். பட் ஓவராலாக பார்த்து நம்மளோட வேலை வந்து ரெண்டு பேருக்கும் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் ஒரு ரிலேஷன்ஷிப் ஒரு நல்ல ஒரு இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ அதுதான் வந்து கவர்மெண்ட்னு சொல்லணும். அது வந்து கவர்மெண்ட் இனிமேல் கவர்மெண்ட்டுன்னு ஒரு லீகலாக டெஃபினேஷன் சொல்லிக்கிற கவர்மெண்ட் ஆஃபீஷியல் பண்ணுற வேலை கிடையாது, பண்ண மட்டும் பத்தாது. நம்மளே கவர்மெண்ட்டாக மாறிடணும். காந்தியே பார்த்தீங்கன்னா ஆர்டர் சிட்டிசன் தான் இருந்தார் ஓகே, குஜராத்ல இருந்தார், அவரே கவர்மெண்டாக மாறி இன்னைக்கு ஃபாதர் ஆஃப் நேஷன் ஆகிட்டார். அது மாதிரி நம்மளே வந்து கவர்மெண்ட் ஆகி உலக மக்களை உலக உயிரை காப்பாற்றுறது தான் ஒரே வழி. அப்படி அப்படி அது அது மாதிரி பண்ணாதனால தான் வந்து இன்னைக்கு வந்து ஒருத்தர் இறந்துருக்காரு ஓகேங்களா. அது பாவம் பார்த்தா ஒரே பையன் சொல்கிறாங்க, ரொம்ப அழுகிறாங்க. அவங்க அம்மா மட்டும் தான் பல சுற்றி இருக்கவங்கலாம் நிறைய பேர் அழுதுறாங்க. ஸோ வீட்டிலாம் பார்த்து தான் இருக்கேன் நான். ஸோ அதோட பெரிய காமெடி என்ன ஆச்சுன்னா, அந்த பையன் இறந்து டக்குன்னு கலரை கேட்டிருக்கான், கலரை கிடைக்க சென்னையிலாம் கிடைக்கல. உடனே அந்த அம்மா வந்து கடவுளை திட்ட அமைச்சிட்டாங்க. பசி கவர்மெண்ட்டே ஒரு விஷயம் வந்து சென்ட்ரா வார்த்தை, கவர்மெண்ட் வந்து கடவுள் தான். ஐ மீன் கடவுள்னு படைத்தவர், கடவுள்னு ஒரு பொதுவான வார்த்தை சொல்ல எக்ஸாக்டா டிஃபைன் பண்றேன், படைத்தவர். படைத்தவர் தான் சென்ட்ரலா வச்சுதான் வந்து கவர்மெண்டே நடத்தணும். இன்னைக்கு படைத்தவர் மேல வெறுப்பு வராச்சு, என் ஜீசஸ் போட்டோ தூக்கி போறேன் அப்படின்னு அந்த அம்மா போயிட்டு எடுத்துருவாங்க நீங்க பாருங்க. ஸோ இதில் இப்போ என்ன பண்ணுறது, தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் நெத்து ரேஷன் கடைக்கு போனேன், அங்கே வந்து நம்ம கரண்ட் சிஎம்மும் ப்ரீவியஸ் சிஎம்மோட ஃபோட்டோ வந்து வச்சுருக்காங்க. சி இது என்ன, இது சிஎம் வந்து சிஎம் வந்து கொடுக்கறது கிடையாது, சிஎம் வந்து நம்ம வீட்டு வேலைக்காரர் தான் ஓகேவா. நம்ம வீட்டில் வேலைக்கார படம் ஃபோட்டோ வச்சுருக்கோம் பாருங்க, எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா அம்மா ஃபோட்டோ இங்கே இருக்குது ஓகேவா. அது மாதிரி நமக்கு உலக மக்களுக்கு அப்பா அம்மா வந்து பூமி தாயும் அண்ணன் தந்தை சூரியன் தான், அவங்க ஃபோட்டோ தான் வைக்கணும் ஓகேவா. பிகாஸ் அவங்க தான் கிரியேட்டர், அவங்க தான் அன்கண்டிஷனல் லவ் தராங்க. அதை விட்டுட்டு இவங்க வந்து இது மாதிரி தேவையில்லாம மக்களை திசை திருப்புறாங்க. அட்லீஸ்ட் நீங்க இப்போ நம்ம பஞ்சாப்ல பார்த்தீங்கன்னா அவங்க இப்போ ரீசெண்டாக போன வாரம் சீஃப் மினிஸ்டர் பதவி எடுத்தாரு எடுத்தோம்னு சொல்லிட்டாரு. பஞ்சாப்ல இருந்து ஃப்ரீடம் ஃபைட்டர் பகத்சிங்கும் கான்ஸ்டியூஷன் மினிஸ்டர் நம்ம சட்டத்தந்தை அம்பேத்கர் படம் தான் இப்போ வச்சாங்க. அது மாதிரி ஒரு ஒரு இன்டர்நேஷ்னல் பர்சன், ஒரு இன்டர்நேஷ்னல் ஒரு தியாகிகள் அது மாதிரி வச்சா உலக மக்களுக்கு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ வைக்கணும். நம்ம எதுக்கு சின்ன வட்டத்திலேயே நம்ம சுருக்கி கூட எனக்கு ஒன்றும் புரியல, எனக்கு இது வந்து ரொம்ப தப்பு ஓகேவா.
ஒரு சின்ன ஒரு செகண்ட் ஸ்டாண்டர்ட் பையனை காப்பாற்ற முடியலன்னா நாளைக்கு வந்து சுனாமி விந்தேஸ் வருது, சோலார் ஃபிளார் வருது, எத்துக்கு வருது, இந்த மாதிரி விஷயத்துல கவர்மெண்ட் நமக்கு பொதுமக்கள் எப்படி காப்பாத்துவாங்க? நான் தெரியாம கேட்கறேன். ஓகேவா? ஸோ இங்க பாருங்க, ஸோ நான் வந்து ஃபைனலா சொல்யூஷன் நான் சொல்றேன் கே இது பாருங்க. இப்ப வந்து இந்த திசித்து வந்து சின்ன குழந்தை மாதிரி தான், இந்த பிரபஞ்சத்திலே ஒரு பூமியோ சின்ன குழந்தை தான், சூரியனோ சின்ன குழந்தை தான், சூரியனோட ஓகேங்களா, உங்களுக்கே தெரியும் நீங்க ஓகேவா. ஸோ சூரியனோட சூரியனுக்கும் எர்த்துக்கும் டிஃபரன்ஸே பார்த்தீங்கன்னா 10 லட்சம் மடங்கு பெருசு எர்த்தோட சூரியன். அது மாதிரி சூரியனோட பல கோடி மடங்கு பெரிய இதான் இருக்கு. சொல்லி பார்க்கும்போது கண்டிப்பா வந்து சின்ன குழந்தை தான். ஆனா அந்த சூரியனை காப்பாத்தினாதான் மற்ற குழந்தைகளை காப்பாற்ற முடியும். எனக்கு எல்லாமே அதை சார்ந்து தான். நம்ம தற்சார்பு தற்சார்பு அப்படி சொல்றோம் பாத்தீங்களா, தற்சார்புன்னு வேற ஒன்றும் இல்லை, இயற்கை சார்ந்த வாழ்றது தற்சார்பு. பிகாஸ் இயற்கை நம்ம காசு தர தேவையில்லை ஓகேங்களா, அது காசு கொடுத்து நம்ம வாங்க தேவையில்லை, அது ஃப்ரீயா நமக்கு தருது. ஸோ அதனால இயற்கையில சில ஃபிளாஸ் இருக்கு, சூரியன்ல சில ஃபிளாஸ் இருக்கு. ஸோ அந்த சூரிய பகவான் அந்த மீன் திருக்குறளே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் குரலே வந்து ஆதிபகவான் சொல்றாங்க, அந்த பகவான் வருதா சூரிய பகவான் சொல்றாங்க. தமிழர்களுக்கு வந்து திருக்குறள் தான் வந்து ஒரு மாரல் இது புக்கே, அதில் ஃபர்ஸ்ட் இதே சொல்றது. அதுல கிளீனா பகவான் சொல்லிச்சு, அப்போ சூரிய பகவான் ஆப்வியஸ்லி. ஸோ நம்ம வந்து ஒரு கண்டிப்பா ஒரு உண்மையில எந்த குழந்தையும் இறக்கக்கூடாது, அந்த மாதிரி உண்மையிலே வந்து அக்கறைப்பட்டா இந்த சூரிய பகவான் குழந்தைய நம்ம காப்பாத்தினா தான் மற்ற எல்லா குழந்தையும் காப்பாற்ற முடியும். பிகாஸ் எல்லாருக்குமே வந்து இன்டர் ரிலேட்டட் தான். இந்த குழந்தை இருந்துச்சுன்னா எல்லாமே அப்படியே நெட்ரு கட்டாயிரும், செயின் ரியாக்ஷன் கட்டாலும் முடிஞ்சது கதை. ஸோ இந்த குழந்தைய நம்ம சூரிய ஸோ அதுதான் வந்து அது சென்டரா வச்சுதான் நம்ம வந்து இனிமேல் வந்து ஒரு குட் கவர்னன்ஸுக்கு என்ன பண்ண முடியும் அதுக்கு பண்ணணும். ஸோ அதுதான் வந்து அதனாலதான் வந்து ஸோ அது மாதிரி நம்ம இனிமேல் கொண்டு போறதுதான் வந்து உற்சாகம். ஈவன் பாத்தீங்கன்னா இப்ப நம்ம ஸ்கூல் வேன் இறந்தது, அந்த இறந்து அந்த டிரைவர் பேர் வந்து பூங்காவனம். எனக்கு அது பார்த்தோன்னா என்னச்சுன்னா தமிழ்நாடு அமைதி பூங்காவா, அமைதி பூங்கா நிறைய படத்தை சொல்லுவாங்க, அதான் ஞாபகம் வருது. இப்போ உலக அமைதி பூங்கான்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த உலக அமைதினா நம்ம ஜென்ரலா பூமி அமைதி சொல்லுவோம். அந்த பூமியை வந்து பூந்தோட்ட காவல்காரன் தான் சூரியன். ஸோ அந்த பூ இன்டராக்ட். ஸோ இது மாதிரி மிஷின்ஸ் நிறைய இருக்கு, மேட்டர்ஸ் இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து ஸோ இப்போ நம்ம வந்து இதுக்கு வந்து இந்த படத்தை சொல்லுவாங்க பார்த்தீங்களா, என்னங்க சார் உங்க சட்டம், என்னங்க சார் உங்க திட்டம் அப்படின்னு ஜோக்கர் படத்தில் டைட்டில் சாங் வரும். அது மாதிரி நமக்கு தேவையான ஒரு சட்டம் ஒரு திட்டம் என்ன, நம்ம இப்போ 6 கொஸ்டின் கேட்டாங்க கவர்மெண்ட், நம்ம வந்து ஒரு கொஸ்டின் ஒரு சட்டம் ஒரு திட்டம் வந்து நம்ம கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணுறது வந்து ஃபாலோ பண்ண வேண்டியது வந்து நம்ம வந்து படைத்தவர்களையும் படைப்புகளையும், அதாவது படைப்புகள் நம்ம மக்கள் பொதுமக்கள், பொதுமக்களுக்கு வந்து அன்கண்டிஷனல் லவ் தரோம் யாரு, அன்பு நிபந்தனை இல்லாமல் அன்பு தரோம், தேவையில்லாம டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் போட்டு மக்களை குழப்பி விட்டு திசை திருப்புறது ஆள் தேவையா, மக்களுக்கு வந்து நிரந்தர நண்பன் நிரந்தர உறவு நிரந்தரமா அப்பா அம்மா கிடைக்கிறது அல்ல குறையாத அமுத்து சுரபியா இருக்கிற ஊத்து அந்த மாதிரி இருக்க இயற்கை தேவையான அபிசு இயற்கையா தான் தேவை ஓகேங்களா. ஸோ இயற்கை அது மாதிரி தேவை. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சட்டத்திட்டங்கள் வந்து நம்ம கொண்டாடணும். அதுக்கு வந்து நம்ம பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப்பை நான் சொன்ன மாதிரி ஸ்ட்ரெங்தன் பண்ணணும். சி பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப்னா நம்ம பிரைவேட்னா ஜென்ரலாக நினச்சிக்கிறோம், மனுஷனை விட்டு ப்ரைவேட் போகக்கூடாது, இயற்கையே ஒரு பிரைவேட் தான், அது தனி என்டிட்டி இது. இதை தான் நாங்கள் மல்டிவர்ஸும் சொல்லுவோம் ஓகேங்களா. ஸோ மக்களுக்கு வந்து பப்ளிக் பிரைவேட்னா பப்ளிக்னா மேபி உலக உயிர்கள் எல்லாம் செத்துக்கலாம், பிரைவேட்னா அது உலகம் ஐ மீன் தனி அது இது அது தனி என்டிட்டி அது பூமின்னு சொல்லலாம் இல்லை சன்னு சொல்லலாம் நாங்கள் யூனிவர்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இதுக்குள்ள வந்து ஒரு நல்ல உறவை மெயின்டைன் பண்ணணும் ஓகேங்களா, பார்ட்னர்ஷிப் ஸ்ட்ரெங்தன் பண்ணணும். இப்போ நேற்று பார்த்தீங்கன்னா வந்து மக்கள் வந்து ஒரு ஒரு கிரியேட்டரே வந்து வெறுத்து அவங்க வந்து ஃபோட்டோ தூக்கி போடுவேன் கிருஷ்ணருக்கே லாய்க்கில் அப்படிலாம் திட்டி திட்டி ஒரு இறை நம்பிக்கையை வந்து ரொம்ப இன்சல்ட் பண்ற மாதிரி பேசுற அளவுக்கு கொண்டு போய் சுச்சுவேஷன் விட்டுட்டாங்க. இது வந்து ஓகேங்களா. ஸோ இது மாதிரி வந்து இதே மாதிரி இது வந்து அவங்க சொன்னது சிச்சுவேஷன் மட்டும் இல்லை, அவங்க பூமியே வந்து தப்பா சொல்றாங்க. எனக்கு பூமியில வந்து நமக்கு இடம் இல்லை பிகாஸ் எல்லாமே பெய்ட் ஆகிடும், சென்னையில ஃபுல்லா பெய்ட் ஆகிட்டாங்க, பெய்டு எல்லாமே வந்து இடம் பெய்டு தான் ஓகே. அப்படி பெய்ட்டு இருக்கும் போது எப்படி அவங்க சின்ன பையனுக்கு இடம் கொடுப்பாங்க, அப்படிதான் சுச்சுவேஷன் இருக்கு. இது வந்து அந்த அம்மா வந்து கிறிஸ்டியானிட்டி திட்டுறது நான் நியூஸும் இல்லை, ஆஸ் அ ரெசிடென்ட் ஆஃப் சென்னை, ஆஸ் அ டாக்ஸ் பேயர் ஆஃப் சென்னை, அவங்க ஜிசிசி கிரேட்டர் சென்னை கார்பரேஷனை வந்து இது ரெகுலேட் பண்ணுறதுக்கு ஏதாவது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இதை கேட்டிருக்காங்களா ஓகேவா. ஸோ இது வந்து இந்த இது வந்து அல்டிமேட் நம்ம பொதுமக்களே நம்ம தப்பு தான், நம்ம வந்து யூ ஷுட் டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி. எங்கள் மணிமெம்புன்னு ஒருத்தருக்கார், எங்கள் பழைய கம்பெனியில் வந்து ஜோகோவில் ஒர்க் பண்ணு, அடிக்கடி சொல்லுவார் டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ இது வந்து நம்ம டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து நம்ம வந்து இதை ஃபாலோ ஒர்க் அவுட் பண்ணாதான் வந்து நம்ம வந்து இதை சால்வ் பண்ண முடியும். ஸோ வந்து மறுபடியும் மறுபடியும் கேட்குறேன், தீக்ஷித் குழந்தை இறந்தது மாதிரி இன்னொரு குழந்தை எனக்கு கூட நம்ம நினச்சோம்னா நம்ம வந்து இயற்கையாக ஒரு குழந்தை தான், பூமியே ஒரு குழந்தை தான், சின்ன ஒரு உயிரினம் தான் அது. அந்த குழந்தைய காப்பாற்றுறதுக்கு ஒரு பெட்டர் கவர்மெண்ட் நம்ம தரணும்,
லாங் டேர்ம் சொல்யூஷன் ப்ரொவைட் பண்ற மாதிரி அது கொடுத்தாதான் மற்ற எல்லா குழந்தையும் கப்பத்த முடியும். ஸோ அது நம்ம கொடுக்க ட்ரை பண்ணுவோம், முயற்சி பண்ணுவோம், என்னங்க சரியான சட்டம் என்னங்க திட்டம் சொல்றோம், நல்ல சட்டம் நல்ல சட்டம் கொடுப்போம். ஸோ நன்றி வணக்கம், 15 மினிட்ஸ் தான் நான் பேசிட்டேன் முடியும். தேங்க்யூ, இன்னொரு டாபிக் கூட நன்றி.